இது என்னோட வட்டம், நான் தான் இங்க கவுன்சிலரு, என்ன மாரி நீ எப்படி உள்ள வர்றீங்க, நீ வெளியில போயிலன்னா உன்னை வெட்டி கூறு போட்டுருவேன். அந்த செல்வகுமாரும் அவங்க பொண்ணும் வந்து என்ன வந்து விட்டுறாங்க. அவரை வந்து அந்த கம்பி ராடு எடுத்து வந்து அடிச்சு சாப்பிட்றாங்க. நான் நிற்கிறேன், என்னதான் அடிக்க வராங்க, அதை தடுத்து எனக்கு முன்னாடி வந்தனால அந்த தம்பியோட முதுகில் வந்து அந்த அடி. அவரோட பொண்ணு வந்து என்ன செய்கிறாங்க, செருப்பை தூக்கிட்டு வந்து அடிக்க வராங்க. அந்த அடித்த ஃபோர்ஸுக்கு என் தலையில் அடிச்சிருந்தா நான் ஸ்பாட் அவுட் ஆகிருப்பேன். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். பெண் இனத்திற்கு பெருமை சேர்க்குகிற வகையில் சென்னை மாநகராட்சியில் ஒரு மாபெரும் மாமன்ற உறுப்பினராக, அதுக்கும் மக்கள் தொகை நிறைந்த அசோக் நகர் பகுதியில் நீங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள். தேர்தல் களம் எப்படி இருந்தது? தேர்தல் களம் மிகப்பெரும் சவாலாக தான் இருந்துச்சு எனக்கு. ஆனாலும் வந்து நான் ஒவ்வொரு வீதியாக நடந்தே சென்று ஒவ்வொரு வீடாக நுழைந்து ஒவ்வொரு வாக்காளரையும் நான் சந்தித்து ஒவ்வொருவரிடம் என்னுடைய வாக்கினை சேகரித்து கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு மிகப்பெரும் வெற்றியை பெற்றேன். மகிழ்ச்சி தோழர். இப்பொழுது இந்த உள்கட்டமைப்பு ஆட்சி, அதாவது சொல்லப்போனால் உள்ளாட்சி என்கிற இந்த மிகப்பெரிய சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடத்தப்பட்ட இந்த தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். மக்கள் பணி செய்வதற்கு கடந்த 9 மாத காலமாக இந்த மக்கள் பணி எவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? உள்ளாட்சி தேர்தலில் வந்து நம்முடைய தமிழக முதல்வர் 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து தமிழகத்தில் வந்து ஒரு முதன்மை எடுத்துக்காட்டாக இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்தி காட்டியிருக்கிறார். இந்த உள்ளாட்சி தேர்தலில் 50% இடஒதுக்கீட்டில் 100 பெண்கள் வர வேண்டும், ஆனால் 102 பெண்கள் இந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து இடம்பெற்று இந்த மாமன்றத்தில் அமர்ந்திருக்கிறோம். இப்பொழுது இந்த 135வது வார்டில் நாம் என்னுடைய பணி எப்படி போயிட்டுருக்குன்னா, ஒவ்வொரு நாளும் மக்களை வந்து நான் சந்திச்சிட்ருக்கிறேன். ஒவ்வொரு இடமா நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு இடத்த செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்த நான் போய் மக்களை சந்திக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய தேவைகளை கேட்டறிஞ்சு அவர்களுடைய தேவையை வந்து என்னால் முடிந்த வகையில் எவ்வளவு சீக்கிரம் அதை சரி செய்து கொடுக்க முடிகிறதோ அந்த அளவுக்கு நான் அவர்களுக்கு சரி செய்து கொடுத்து என்னோட பணியினை வந்து நடத்தி கொண்டிருக்கின்றேன். முதன் முதலாக நீங்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகு மழலைகள் தொடக்கப்பள்ளி, அதாவது பால்வாடி என்று சொல்லக்கூடிய பள்ளிகளில் போய் குழந்தைகளோடு உட்கார்ந்து நீங்கள் உணவருக்கிய அந்த காட்சிகளை நாங்கள் கவனித்தோம். இன்னும் அந்த பள்ளிகளை போய் ஆய்வு செய்து கொடுத்துருக்கலாம், எப்படி அது நடந்துகிட்டிருக்கு? ஆமாம், நான் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய பால்வாடி மழலையர் பள்ளிக்கு சென்று போனேன். அங்கே வந்து இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களை பார்த்தோன்னே எனக்கு நானும் ஒரு குழந்தையாகவே மாறிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு என்ன தேவைகள் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணேன். இந்த வார்டில் முத நான் மாமன்ற உறுப்பினராக வந்ததும் எதை ஃபஸ்ட்டு கையில் எடுக்கணும் அப்படின்றத வந்து நான் என்னோட மைண்ட் செட் பண்ணேன். முதல்ல வந்து குழந்தைகள், அடுத்தது பெண்கள், அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்திற்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய முடிவை எடுத்தேன். குழந்தைகள் அப்படின்னக்குள்ளே அந்த மழலையர் பள்ளி தான் வந்து அங்கே மிகச்சிறிய குழந்தைகள் இருக்கக்கூடிய அந்த இடம். அந்த குழந்தைங்களுக்கு வந்து பேச தெரியாது, சொல்ல தெரியாது, அவர்களோட உணர்வுகளை வெளிப்படுத்த தெரியாது. அதனால் அந்த இடத்துல எப்படி இருக்குது, அந்த குழந்தைங்களுக்கு தேவையான ஆரோக்கியமான உணவு கிடைக்குதா, அந்த குழந்தைங்களுக்கு தேவையான அந்த இட வசதி வந்து நல்ல வசதியாக இருக்குதா, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த படிப்பு, அந்த ஆசிரியர்கள், அங்கே இருக்க அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கேட்டு அவர்களுக்கு சரி செய்து கொடுக்கணுன்ட்டு முத முத நான் பால்வாடி ஸ்கூலில் கொண்டு போய் கையில் எடுத்தேன். நிறைய இடங்களில் அந்த உள்கட்டமைப்பு வசதிகளில் அரசு இயந்திர அதிகாரிகளுக்கும் அரசியலால் வென்ற மக்கள் பிரதிநிதிகளுக்கும் ஒரு முரண்பாடு இருப்பதாகவே சென்னை மாநகராட்சி முழுவதும் சொல்லப்படுகிறது. உங்களது இந்த மாமன்ற உறுப்பினர் எல்லையில் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதேனும் தொந்தரவுகள் இருக்கா? அரசு அதிகாரிகள் உங்களோட ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களா, ஒத்துழைப்பு தராங்களா? எனக்கு நான் முதன் முதலாக வந்து பொறுப்பேற்று வந்து அமரும்போது எனக்கு இந்த சிக்கல் எனக்கும் இருந்தது. அதன் பிறகு நான் வந்து என்னுடைய அணுகுமுறையும் என்னுடைய வேலைப்பாடுகளையும் பார்த்து இப்போது வந்து எனக்கு அது ஒரு முரண்பாடுகள் எல்லாம் களையப்பட்டு ஒரு ஸ்மூத்தான முறையில் மக்கள் பணி நான் செய்கிறேன் அப்படிங்கிறத வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் மக்கள் பணி தான் செய்கிறாங்க. அரசு அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் சரி, மாமன்ற உறுப்பினர் நானும் சரி, சேர்ந்து மக்களுக்கான பணியை வந்து இந்த வார்டில் செஞ்சிகிட்ருக்கோம். இயற்கை பேரிடர்கள் தொடர்ந்து சென்னையை அச்சுறுத்துகிற வகையில் நடைபெற்று கொண்டிருந்த
சில அன்றாட நிகழ்வுகளில் தற்பொழுது மழைக்காலம் தொடங்கி இருக்கிறது. நகர்ம முழுவதுமே வந்து ஆங்காங்கே தண்ணிகள் தேங்கியிருந்தாலும் கூட உடனடியாக அகற்றப்படுகிறது என்று அரசால் அறிவிக்கப்படுகிறது என்பதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களது வார்டில் எந்த நிலைமையை நீங்கள் கையாண்டிருக்கிறீங்க? எங்கெங்கே தண்ணி தேங்கியிருக்கு? அதற்கான முன்னேற்பாடுகள் நீங்கள் ஏதாவது செஞ்சுருக்கிறீங்களா? நிச்சயமாக. ஏன்னா இந்த வார்டு 135வது வந்து மிகவும் இந்த போன 2015 அந்த மழை வெள்ளம் வந்தபோது இந்த பகுதி மிகவும் மோசமான நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதி இது. இந்த பகுதியில் வந்து தொடர்ந்து ஒரு வார காலமாகலாம் மழைநீர் வந்து தேங்கி மாடியில் குடியேறி அந்த மாடியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கீழே வருவதற்கே 10 நாள் ஒரு வாரம் அப்படிலாம் ஆகக்கூடிய நிலைமையில் இருந்தது. அதை எல்லாத்தையும் வந்து சரி செய்யக்கூடிய வகையில் வந்து மழைநீர் வடிகால் பணி அதற்கான திட்டங்களை போட்டு ஐஐடி மூலமாக நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் ஐஐடி மூலமாக அதை எப்படி வந்து வடிவமைத்தால் எப்படி நீரோட்டம் வந்து கரெக்டாக போய் சேர்ந்து வெளியில் போகும், அந்த இடத்துல தண்ணி தேங்காமல் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஐஐடி மூலமாக ஆய்வு செய்து அவர்கள் போட்டு கொடுத்த அந்த ஸ்கெட்ச் பிரகாரம் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் வந்து ஆரம்பித்து வைத்து கொடுத்த இந்த வடிகால் பணியானது என்னுடைய வார்டில் இந்த ஜோன் 10 135வது வார்டில் தான் முழுமையாக நிறைவடைஞ்சிருக்குது. இந்த வார்டு இந்த வார்டில் தான் இந்த பணி வந்து முழுமையாக நிறைவடைஞ்சிருக்குது. அந்த வகையில் நம்முடைய வார்டு வந்து நம்பர் 1 அப்படிங்கிற பேர் எடுத்திருக்கு. இந்த பகுதியில் வந்து நான் 16th Avenue 18th Avenue 19th Avenue கண்ணப்பர் சாலை இந்த காமராஜர் சாலை இந்த பகுதிகளெல்லாம் வந்து மழைநீர் வடிகால் வந்து நம்ம போட்டோம். இந்த மழைநீர் வடிகால் பணி வந்து இந்த மழைக்காலம் தொடங்குறதுக்குள்ளேயே இதை முடிக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த ஒர்க் நடந்தது. இங்கே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களும் சரி நானும் சரி தொடர்ந்து போய் நாங்கள் அதை கண்காணித்து அவர்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத அப்பப்போ அவங்களுக்கான தேவைகளை செய்து கொடுத்து அதை வந்து இந்த பணியை ரொம்ப சிறப்பான முறையில் நாங்கள் முடித்து இந்த மழையில் அந்த பகுதியில் வந்து தண்ணீரே தேங்காத வகையில் மழை பெய்ய தண்ணீர் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு அந்த மக்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய வகையில் வந்து இந்த தடவை அதை செஞ்சு கொடுத்துருக்குறோம் அந்த பகுதியில். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இதிலே வந்து எனக்கு 2 பகுதியாக இருக்குது. இந்த பகுதியில் வந்து 4th Avenue 8th Avenue 6th Avenue 7th Avenue இந்த பகுதியில் வந்து மழைநீர் வந்து இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக தேங்குச்சு. அப்போ அந்த மழைநீரை வந்து வெளியேற்றுறதுக்காக கொஞ்சம் சிரமப்பட்டோம் நாங்கள். ஆனால் வந்து என்ன பண்ணோன்னா நாங்கள் உடனே அதிகாரிகளை எங்கள் அரசு அதிகாரிகளை நான் தொடர்பு கொண்டு கேட்டதும் உடனே நாங்கள் மழை வருவதற்கு முந்தே எங்கெங்கெல்லாம் வந்து மழைநீர் தேங்குங்கிற இடங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அங்கெல்லாம் மோட்டர் ஏற்கனவே செட் பண்ணி வச்சிட்டோம். நாளைக்கு மழை வருதுன்னா இன்றைக்கே வந்து என்ன பண்ணிட்டோம், நாங்கள் எல்லாத்தையும் மோட்டர் செட் பண்ணி ரெடியாக வச்சிட்டோம். மழை வந்த உடனே அந்த இடத்துல தேங்கக்கூடிய இடத்துல எந்த இடத்துல மழை தேங்குதோ மழைநீர் தேங்குதோ அந்த இடத்துலலாம் மோட்டரை போட்டுவிட்டோம். மோட்டர் போட்டு அந்த நீரை வந்து அங்கேருந்து வெளியேற்றிக்கிட்டே இருந்தோம். வெளியேற்ற அந்த இடம் வந்து ரொம்ப கிளியராகிட்டே இருந்தது. அது இதை தவிர நாங்கள் எதிர்பார்க்காத இடத்துல தேங்கிய இடங்களுக்கெல்லாம் உடனடியாக எங்களுடைய ஜோன் காண்டாக்ட் பண்ணி நான் ஜோனல் ஆஃபீஸர் மூலமாக இங்கே வந்து 5 டிராக்டர் எங்களுக்கு கொடுத்துருந்தார். அந்த 5 டிராக்டரை வச்சு 9th Avenue 7th Avenue 46th Street 47th Street அப்புறம் 8th Avenue இந்த மாதிரி பகுதிகளில் தேங்கின நீர்களெல்லாம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக வெளியேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு வெளியேற்றி நாங்கள் கொண்டு வந்து சேர்த்துட்டோம். இவ்வளவு மக்கள் பணி சிறப்பாக செய்து கொண்டிருப்பதாக நீங்கள் சொல்கிறீங்க. தோழமை கட்சிகள் உங்களோடு நல்ல தொடர்பு கொடுத்து உங்களோடு உறவாடி இந்த பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கு வழிவகுத்து கொடுக்கிறார்களா? ஏன்னா சென்னை நகர் முழுக்கவே என்ன செய்கிறாங்கன்னா கூட்டணி கட்சிகளை மதிப்பதில்லை. கூட்டணி கட்சிகளுக்கு இடைவாக ஆளும் தரப்பு திராவிட முன்னேற்ற கழக பொறுப்பாளர்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை அனைத்து தோழமை கட்சி உறுப்பினர்களும் குறை சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்கு தோழமை கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்களிப்பை வாழ்த்துகிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்களிப்பு இந்த பகுதி என்னோட இந்த வட்டத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட வட்ட செயலாளர்கள் வந்து 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பேரில் வந்து ஒருத்தர் பேர் வந்து MS பழனி, இன்னொருத்தரோட பேர் வந்து கோசிமணி. இப்போ இந்த நான் வெற்றி பெற்று வந்ததுமே MS பழனி வட்டச் செயலாளர் அவர் அந்த அண்ணன் என்ன பண்ணார்னா என்னோட சேர்ந்து
மக்களுக்கான பணியில் வந்து இந்த நிமிடம் வரை என் கூட வந்து சேர்ந்து பணியாற்றிக்கிட்டு இருக்காரு. மக்களுக்கான பணிகளை அவர் பணியாற்றுறாரு, என்னோட சேர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. நானும் அவரும் ஒன்றா சேர்ந்து தான் மக்களுக்கான பணிகளை இங்கே வந்து செஞ்சிகிட்டு இருக்கிறோம் இந்த நிமிடம் வரை. ஆனால் நீங்கள் கூறுவது போல சொல்கிறது போல் இப்போ மற்ற கூட்டணி கட்சிகளில் இருக்கவங்களோட திராவிட முன்னேற்ற கழகத்தோட பொறுப்பாளர்கள் வந்து ஒத்துழைப்பு தரதில்லை அப்படிங்கிறது வந்து என்னோடய வட்டத்துலேயும் எனக்கும் இருக்குது. என்னோட இன்னொரு வட்ட செயலாளர் கோசுமணி, இவர் வந்து நான் வெற்றி பெற்று வந்த உடனே என்ன பண்ணிட்டாரு, எனக்கு பல விதத்தில் வந்து இன்னல்களை கொடுத்து தொந்தரவுகளை கொடுத்து. என்ன மாதிரி இன்னல்கள் தொந்தரவு? எந்த மாதிரி இன்னல்கள் தொந்தரவுன்னா, அவங்க வந்து அவர் ஒரு அவங்களோட குடும்பத்தில் நிறைய பேர் வந்து திமுக கட்சியில் வந்து பொறுப்பில் இருக்காங்க. அவர் ஒரு அவரோட அக்கா பையன் செல்வகுமார்னு ஒருத்தர் இருக்கார், அவரோட மகள் ரெண்டு பேர் இருக்காங்க அதில் கட்சியில் இருக்காங்க, அப்புறம் அவங்க அக்கா இருக்காங்க, அவங்க அவங்களோட ஒவ்வொரு உறவினர்களும் இந்தமாரி கட்சி உள்ள நிறைய பேர் இருக்காங்க. நான் வெற்றி பெற்று வந்த உடனே என்ன சொன்னாங்கன்னா, அவங்க என்னை அழைத்து நீங்கள் வந்து உங்கள் கட்சிக்காரங்களை இங்கே வந்து சேர்க்காதீங்க, என்னோடய அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்களை சேர்க்காதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் எல்லாத்தையுமே, நீ என்கிட்ட விட்டுருங்க. இதை யார் சொன்னார்னா, வட்ட செயலாளர் கோசுமணி, திமுகவை சேர்ந்த வட்ட செயலாளர் கோசுமணி அப்படிங்கிறவர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த பொறுப்பு வந்து என்கிட்ட விட்டுருங்க, நான் யாருக்கெல்லாம் என்ன சொல்ல சொல்கிறேனோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் எல்லாமே, எங்கே கையெழுத்து போட சொல்கிறோமோ அங்கே கையெழுத்து போடுங்க, எல்லா பொறுப்பையும் என்கிட்ட விடுங்க. ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே எக்ஸ் கவுன்சிலராக இதே வார்டில் ரெண்டு முறை இருந்திருக்கிறாரு, 10 வருடம் இங்கே வந்து கவுன்சிலராக இருந்திருக்கிறாரு. அவங்க இந்த முறை வந்து இந்த கவுன்சிலர் எலெக்ஷனில் வந்து திமுக வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுக்கறதாக அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, அவரோட பெண்களுக்கு மகளுக்கு தான் சீட்டு கொடுக்கறதாக இருந்தது, கூட்டணி கட்சிகள் வந்து கேட்டனால எனக்கு வந்து சீட்டை கொடுத்துட்டாங்க, கூட்டணி கட்சிக்கு கொடுத்துட்டாங்க, விடுதலை சிறுத்த கட்சிக்கு சீட்டை ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மன வருத்தம் அவங்ககிட்ட இருந்தது. சரி, அதுக்கு பிறகும் வந்து எலெக்ஷனை நம்ம வந்து பயணித்தோம், வெற்றி பெற்றோம், வந்தோம். அவங்க என்னோட வந்து கைகோர்த்து என்னோட தோழமையா பயணிப்பாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். இல்ல, இப்ப நீங்க அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்க, தேர்தல் களத்துல அவங்களுக்கு இடம் கிடைக்கல, விடுதலை சிறுத்தைகளுக்கு இடம் கிடைச்சிது, உங்களோட ஒத்து போய் தேர்தல் வேலைகள் செஞ்சாங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து எனக்கு சீட்டு கிடைச்ச உடனே நான் வந்து திமுக தோழமை கட்சி தலைவர்களை பார்க்கறதுக்காக முத முத எங்கள் கட்சி தோழர்களோட நான் வந்தேன். வந்தப்போ எம்எல்ஏ அலுவலகத்துக்கு போனேன். இங்கே வந்து அண்ணன் கருணாநிதி அவர்கள் திமுக எம்எல்ஏவாக இருக்கிறார். அவர் ஒரு மிக சிறந்த ஆளுமை மிக்க ஒரு மனிதர், நல்ல பண்பாளர், நல்ல மனிதர். அவர் வந்து கூட்டணி கட்சி எங்களை வந்து ரொம்ப ஆதரிக்கக்கூடியவர், எங்களை மதிக்கக்கூடியவர். அவரோட அலுவலகத்தில் போயிட்டு நாங்கள் வந்து முதல் முதல்ல அவரோட அலுவலகத்தில் போய் நாங்கள் வந்து அவர்களை போய் சால்வை போட்டு அவங்கக்கிட்ட நாங்கள் கேண்டிடேட் அறிமுகப்படுத்துறதுக்காக போனோம். அப்போ எம்எல்ஏ வந்து எங்களை நல்லா ரிசீவ் பண்ணார். பகுதி செயலாளர் அண்ணன் ஏழுமலை அவர்கள் இருந்தார், வட்ட செயலாளர் அண்ணன் கோசு இவர் எம்எஸ் பழனி அண்ணன், அண்ணன் கோசுமணி இவங்க எல்லாம் இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துலையே அவர் கோசுமணி அண்ணனோட அணுகுமுறை வந்து சரியாக இல்லை, சரியான ஒரு அணுகுமுறை இல்லை. அப்போயே என்னை வந்து இழிவுபடுத்தி தான் பேசினாருங்க. சரி, நாங்கள் எலெக்ஷன் இதெல்லாம் இருக்கோம் அப்படின்ட்டு அதை பொருட்படுத்தாமல் நாங்கள் எலெக்ஷனில் பயணிக்க ஆரம்பித்தோம். இப்போ வந்து இப்போ மக்கள் பணி மழைக்காலம் தொடங்கியிருக்கு, மக்கள் பணியை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்க இந்த நேரத்தில் அவங்களுடைய ஒத்துழைப்பு, அவங்களுடைய விஷயங்கள் எப்படி இருக்குது, மற்ற திமுக தரப்பில் இருந்து எப்படி இருக்குது, அதை கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ இந்த மழை காலத்தில் வந்து எனக்கு இந்த வார்டில் வந்து கடந்த 4-5 மாத காலமாக வந்து எனக்கு ஏஇ இல்லை. இங்கே ஒரு வட்டத்தில் வந்து ஏஇ எவ்வளோ, ஒரு கார்ப்பரேஷன் ஏஇ வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயன்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். எனக்கு இங்கே ஏஇ இல்லை, மழை வரத்துக்குள்ளே வந்துருவாருன்னு எதிர்பார்த்தேன், வரலை. சரி, ஆனாலும் வந்து ஏஇ இல்லைனாலும் நம்ம வந்து மக்கள் பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் ஒரு மாதத்திற்கு முன்பதாகவே இங்கே இருக்கக்கூடிய திமுக தோழர்களோடையும் கம்யூனிஸ்ட் தோழர்களோடையும்
மற்ற எல்லாம் கட்சி தோழமைகளோடு சேர்ந்து எங்கெங்கெல்லாம் வந்து தண்ணி தேங்கும் அப்படிங்கிற எல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்து எங்கெல்லாம் வந்து எங்களால் அதை சரி பண்ண முடியுமோ அதுக்கெல்லாம் ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் இப்போ மழை வந்ததில் இது கொஞ்சம் எதிர்பார்க்காத பெரிய மழையாக தான் இருந்தது. இது இந்த மழையில் எங்கெல்லாம் தண்ணி தேங்குதோ அந்த சமயத்தில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வட்ட செயலாளர் அண்ணன் எம்எஸ் பழனி அண்ணன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த இடத்துல மழை தண்ணி இருக்குமா அந்த இடத்துல இருக்குது இங்கே இருக்குது கார்ப்பரேஷன் ஊழியர்களை அனுப்புங்கன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி சொல்லுவார். நானும் உடனே ஊழியர்களை அனுப்பி அதெல்லாம் சரி பண்ணோம். இப்போ இந்த தேர்ட் அவென்யூவில் வந்து நேற்று நிறைய தண்ணி அங்கே நிற்கும் எப்பயுமே. அதனால் அந்த இடத்துக்கு என்ன பண்ணணும், நாங்கள் மழை வரத்துக்கு முத நாளே மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ரெண்டு மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ரெண்டு மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணியும் வந்து எங்களுக்கு தண்ணி வடியவே இல்லை. முப்பத்தி ஒன்றாந்தேதி அந்த மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஒன்றாந்தேதி மழை வருது. ஒன்றாந்தேதி அந்த மழை இந்த மோட்டர் ரெண்டு மோட்டருக்கும் தண்ணி வடியல. அடுத்தது ரெண்டாந்தேதி காலையில் ஒரு டிராக்டர் வேணும்னு சொல்லிட்டு எங்கள் ஜோனுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் இஇ வந்து அவர் பெரியசாமி அவர் பேர் அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி அவர் டிராக்டர் அனுப்புகிறேன் மேடம் நான் நீங்கள் வச்சு பண்ணுங்கள் அப்படின்னாரு. டிராக்டர் அனுப்பிச்சாங்க. அங்கே ஒரு டிராக்டர் நானும் எம்எஸ் பழனி அண்ணன் வட்டச்சலா திமுக வட்டச்சலா எம்எஸ் பழனி அண்ணன் வர சொல்லி ஏன்னா எந்த பக்கம் வாட்டர் நல்லா கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படிங்கிறத அவரையும் வச்சு அனலைஸ் பண்ணி எல்லாம் பண்ணி நானும் அவரும் சேர்ந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணோம். அதை பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணினேன் நான், 80வது தெருவு அங்கே வந்து ஒரு பிடிசி குவார்டர்ஸ் இருக்குது. அந்த பிடிசி குவார்டர்ஸில் வந்து மழைநீரும் கழிவு நீரும் உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே எல்லாத்துலேயும் உள்ளே ஃபுல்லாக மழைநீர் புகுந்துருச்சு. அது வந்து கோசு மணி அல்லது செல்வகுமாரோடைய பகுதி ஏரியாவா? ஆமாம், அந்த பகுதி வந்து முன்னாள் வட்ட செயலாளர் வந்து கோசுமணி. இப்போ கடந்த ஒரு 15-20 நாட்களுக்கு முன்பாக அவங்க திமுகவில் வந்து வட்ட செயலாளர்களை மாற்றினாங்க. இப்போ மாற்றினப்ப அண்ணன் கோசுமணி அவர்களை வந்து மாற்றிட்டு அந்த அவரோட அக்கா மகன் அவரோட சொந்தக்காரர் தான் அவர் செல்வகுமார் அப்படிங்கிறவரை வந்து வட்ட செயலாளராக அவங்க திமுக வந்து அறிவிச்சிருந்தாங்க. அவரோட அந்த கட்சி சார்ந்த வட்ட செயலாளர்னக்குள்ள அவர் அந்த பகுதிக்கான வட்ட செயலாளர். இப்போ நான் அங்கே 80வது தெருவில் வந்திருக்க கம்ப்ளைண்ட்டை வந்து அட்டன் பண்ணுறதுக்காக நான் வந்து கார்ப்பரேஷன் ஊழியர்களோட சேர்ந்து அங்கே போயிருந்தேன். போயிட்டு அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-20 மினிட்ஸ் கிட்ட நான் வந்து அங்கே இருக்க மக்கள்கிட்ட வந்து என்ன எது குறைகள் எல்லாம் கேட்டு அவங்க என்ன அழைச்சிட்டு போய் இந்த இடத்துட்ட வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுச்சு இந்த ட்ரைனேஜ் அடைக்கிறனால தான் இங்கே வருது அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் எனக்கு சொன்னாங்க. நானும் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கேருந்து மெட்ரோ வாட்டர் ஏஇக்கு காண்டாக்ட் பண்ணேன். காண்டாக்ட் பண்ணி இங்கே ஏன் இந்த பிரச்சனை இருக்குது, வீட்டுக்குள்ளே தண்ணி ரிவர்ஸ் வருது, இந்த அளவுக்கு இருக்குன்னா அது என்ன பண்ணணும்னு அவங்க என்ன சொன்னாங்க, அங்கேருந்து வரக்கூடிய அந்த மெட்ரோ வாட்டரோட ட்ரைனேஜோட அந்த பைப்பு எல்லாம் வந்து டிஸ்லோகேட் ஆகிருக்குது, அதை எல்லாத்தையும் மாற்றணும், ரொம்ப பழசானது அது, அதனால் அதை வந்து ஹவுசிங் போர்டோட ஏஐயை தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை நீங்கள் மாற்றி சரி பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனை வராதுன்னாங்க. சரி, இந்த மழை காலம் முடிஞ்ச பிறகு ஹவுசிங் போர்டு ஏஐயை வச்சு இந்த பிரச்சனைகளை சரி பண்ணி தரேன்ட்டு நம்ம மக்கள்கிட்ட பேசிட்டு அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டு இந்த பணிகளை செஞ்சிகிட்டு இருந்தேன். இந்த பணிகளை நான் செஞ்சிகிட்டு இருக்கும்போது அங்கே அந்த வட்ட செயலாளருக்கு செல்வகுமாருங்கிற அந்த நபர் வந்து அங்கே வந்தார். வந்துட்டு என்னை வந்தவுடனே பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஆவேசமாக நீங்கள் எப்படி இது உள்ளே வரலாம், எங்கே நீங்கள் இங்கே வருவ அப்படின்ட்டு வேகமாக கத்திட்டு என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்த சொல்லிக்கிட்டு இருந்த குறைகளை சொல்லிகிட்டு இருந்த அந்த மக்களை வந்து ஒருத்தர் ஒருத்தரையும் பேரை சொல்லி கூப்பிட்டு வா இங்கே வா இங்கே வா நீ போன் விரட்டி துரத்திட்டார் எல்லாரையும். Yeah.
அவங்களும் எல்லாரும் போயிட்டாங்க. அதே மாரி வந்த மக்கள் ஒவ்வொருத்தரும் என்னை கூப்பிட்டு போய் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவர் ஃபோன் பண்ணி அங்கே வந்து முன்னாள் வட்ட செயலாளர் கோசுமணி அவரை வர வைக்கிறாருங்க. அவர் வராரு ஒரு டூ வீலரில் வந்து பயங்கர ஃபோர்ஸாக வந்து கண்ணா அப்படின்னு என்னை வந்து எப்படி இது உள்ளே வருவனியே, இது என்னோட வட்டம், நான் தான் இங்கே கவுன்சிலரு, என்ன மாரி நீ எப்படி உள்ளே வருவீங்க, வெளியில் போ அப்படின்ட்டு என்னையும் என் கூட வந்த என்னோடய கணவரையும் என்னோட வந்த கட்சி தோழர்கள் அவங்களையும் என்னோடய உதவியாளர் இவங்களை எல்லாரையும் வந்து பயங்கரமாக மோசமான வார்த்தைகளில் வந்து அவர் வந்து திட்டினார். அவரும் அந்த செல்வமணியும் செல்வகுமாரும் அதுக்கப்புறம் தொடர்ந்து அப்படியே அவங்க பொண்ணுங்க வந்துட்டாங்க. அவரோட பொண்ணு வந்து அவரோட பொண்ணு செல்வகுமாரோட அக்கா அப்புறம் என்ன அவங்க சொந்தக்காரங்க அவரோட ஒய்ஃப் இவங்க எல்லாம் அங்கே வந்துட்டாங்க. அவரோட சொந்தங்கள் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணாங்க, எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இவங்க எல்லாம் என்கிட்ட சண்டைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எப்படி இது உள்ளே வருவ, இது என்னோட வார்டு, நீ உனக்கு என்ன இங்கே வேலை, நீ வெளியில் போகலைன்னா உன்னை வெட்டி கூறு போட்டுருவேன்னு அந்த செல்வகுமாரும் அவங்க பொண்ணும் வந்து என்னை வந்து திட்டுறாங்க. கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க, என்ன என்னை விடுறாங்க, அவ்வளோ பயங்கர ஹார்ஷா. உங்களது கட்சி தொண்டர்களான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்கள் அல்லது அந்த பொறுப்பாளர்கள் உங்களோட தொடர்படுத்தாங்களா, அவங்களோட அவங்கள்ட்ட போய் இந்த விஷயங்களை பற்றி பேசினாங்களா, ஏதாவது பேசிட்டாங்க? இந்த இன்சிடென்ட் நடக்கும் போது சொன்னீங்களா, நடந்த பிறகு சொல்கிறேன். நடந்த போதோ அல்லது நடந்த பிறகோ இல்லை, இந்த இன்சிடெண்ட் நடக்கும்போது வந்து நான் வந்து மக்களோட பணி செஞ்சிகிட்டு இருக்கேன். மக்களுக்கான பிரதிநிதி நான், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரதிநிதி நான் வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய என்னோடய பணியை செய்ய போகல. நான் என்னோடய கட்சி தோழர்களை எல்லாரையும் நான் கூட கூட்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை எனக்கு. ஏன்னா நான் வந்து கட்சி பணி செய்ய போகல. கட்சி பணி செய்ய போனேன்னா எனக்கு வந்து நான் என்னோடய தோழர்களோடு நான் போவேன். இது நான் வந்து என்னோடய மாமன்ற உறுப்பினர் நான், மக்கள் பிரதிநிதி, மக்களுக்கான பணியை செய்ய போகிறேன் நான். அப்போ அந்த இடத்துல நான் எதுக்காக பயப்படணும், நான் எதுக்காக எனக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டு நான் போகணும்னு அவசியம் இல்லை. என்னை தாக்க வந்தபோது என்னோடய கட்சி தோழர்கள் அங்கே அப்போ இல்லை, என் கூட ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க என்னை இப்படி தாக்க வரும்போது என்னோடய கூட இருந்த ஒரு தோழர் வந்து வீடியோ எடுக்கிறாரு. அவர் அவ்வளோ மோசமான ஒரு வார்த்தையால் திட்டிட்டு அவரை அங்கே கிடந்த ஒரு கம்பி ராடு எடுத்துட்டு, அவர் பேர் வந்து லட்சுமிகாந்து, அவர் வட்ட துணை செயலாளர், அவரை வந்து அந்த கம்பி ராடு எடுத்து வந்து அடித்து தாக்குறாங்க. நான் நிற்கிறேன், என்ன தான் அடிக்க வராங்க. அப்போ என்னோட அசோக்குமார்ன்ட்டு இன்னொரு தம்பி இருக்காரு, ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து அதை தடுத்து எனக்கு முன்னாடி வந்தனால அந்த தம்பியோட முதுகில் வந்து அந்த அடி விழுது. அது கொஞ்சம் இந்த தாக்குதலுக்கு பிறகு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தேன். ஆமாம், நான் உடனே அங்கே இருக்கும் போதே வந்து அங்கே இருக்க பப்ளிக்கே வந்து போலீஸுக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க. காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணி அங்கே உடனே ஒரு போலீஸ் ஜீப் வந்துடுச்சு, போலீஸ் வந்துட்டாங்க. அங்கே அவங்க வந்துட்டு பார்த்து சத்தம் போட்டு என்னை வந்து கூப்பிட்டு, மேடம் நீங்கள் வந்து உடனே இப்போ கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கிற உங்களுக்கே இந்த நிலைமைண்ணா, அப்போ சாதாரண மக்களுக்கு என்ன இந்த இடத்துல இருக்குது, அவங்களோட நிலைமை என்ன வருது, அவரோட பொண்ணு வந்து என்ன செய்கிறாங்க, செருப்பை தூக்கிட்டு வந்து அடிக்க வராங்க, என்ன அந்த கோசுமணியோட பொண்ணு முகத்துலேயே அதை தூக்கி அடிக்க வராங்க, அடித்து தூக்கி போடுறாங்க அவங்க கோசுமணியோட பொண்ணு. அந்த செல்வகுமார் வந்து அவ்வளோ மோசமான வார்த்தைகளில் திட்டி அந்த கம்பால் ராடால் அடிக்கிறார். வந்து எல்லாம் பயங்கரமான ஒரு கும்பலாக சேர்ந்துக்கிட்டு என்னோட மக்கள் பணி செய்ய விடாமல் என்னை வந்து தடுத்து இவ்வளோ தூரம் என்னை வந்து ரொம்ப கொலை மிரட்டல் விட்டு என்னை உயிருக்கே அச்சுறுத்தலை வந்து என்னை கொலை மிரட்டல் விடுறாங்க, வெட்டி கொண்டுடுவேன்றாங்க, கூறு போட்டுருவேன்றாங்க. இன்னொரு தடவை நீ இங்கே வந்தீன்னா இது என்னோட வட்டம், இங்கே நான் தான் கவுன்சிலரு, நான் தான் இங்கே கவுன்சிலர், நீங்கள் வரக்கூடாது, போ வெளியில் போ அப்படின்னு மிரட்டுறாங்க என்ன. இதன் மூலமாக அரசுக்கு நீங்கள் என்ன சொல்ல கடமை? அரசுக்கு நான் என்ன சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னா, திராவிட மாடல் ஆட்சி வந்து ரொம்ப சிறப்பான முறையில் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல, இந்த நிலைமையில் மகளிருக்கு வந்து 50% இடஒதுக்கீடு கொடுத்து ஒரு தமிழக முதல்வர் வந்து மகளிரை கொண்டாந்து உட்கார வச்சுருக்காங்க. மகளிர் நாங்கள் வந்து ஒரு சுதந்திரமாக மக்கள் பணி செய்ய முடியல, அதுக்கு இடையூறாக இருக்கிறது யாருன்னா இந்த திமுக கட்சியில் இருக்கக்கூடிய அந்த வட்ட செயலாளர்களே, அவங்க எங்களோட கூட்டணி கட்சியில் இருக்காங்க. இது இந்த இன்சிடெண்ட் வந்து இன்றைக்கி ஒரு நாள் நடக்கலை, நான் கட்சியில் நான் இந்த எலெக்ஷனில் வின் பண்ணிவிட்டு வந்த அடுத்த நாள்லேருந்தே எனக்கு இந்த வந்து இந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது. நானும் பல முறை வந்து நம்ம கூட்டணி தர்மத்தை வந்து கருத்தில் வச்சுக்கிட்டு நானும் பொறுமையாக பொறுத்து போய்கிட்டே இருந்தேன்.
நான் சில விஷயங்களை வந்து எங்கள் தலைமையில் போய் எங்கள் தலைவர்கிட்ட சொல்லுவேன், சில விஷயங்களை சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம கூட்டணியில் இருக்கிறோம், கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குது. அதனால் நம்ம எந்த விதத்துலேயும் வந்து நம்ம வந்து கீழ்த்தரமாக இறங்கிடக்கூடாது, நம்ம அந்த கண்ணியத்தை காப்பாற்றணும், கடைப்பிடிக்கணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப ஒரு கண்ணியத்தோட என்னோடய கடமையை மட்டும் செஞ்சுட்டு, மக்கள் பணியை மட்டும் செஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் தட்டி கழிச்சிட்டு, இதெல்லாம் அரசியலில் கண்டிப்பாக வந்து எல்லா நெருக்கடிகளும் வரும், அதெல்லாம் தட்டி கழிச்சிட்டு போகணும் அப்படிங்கிறத வந்து நான் எனக்கு தெரியுன்றதுனால நான் அதை வந்து தட்டி கழிச்சிட்டு வந்துகிட்டு இருந்தேன். இப்போ இந்த அளவுக்கு வந்து என்ன ஒரு பப்ளிக் மத்தியில் வந்து என்னை வந்து வெட்டுறதுக்கு வரேன், வெட்டி கூறு போட்டுருவேன்னு என்னை வந்து கொலை மிரட்டுற அந்த அடித்த ஃபோர்ஸுக்கு என் தலையில் அடிச்சிருந்தா நான் ஸ்பாட் அவுட் ஆகிருப்பேன். இவ்வளோ தூரம் ஆன பிறகு நான் இதுக்கு மேலேயும் நான் அமைதியாக இருந்தேன்னா என்னோடய உயிருக்கு ஆபத்து அப்படின்ற நிலைமையில் நான் என்ன பண்ண முடியும்? தமிழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கிட்ட இதை பற்றி பேசிட்டீங்களா, முறையிட்டீங்களா? நான் முறையிட்டிருக்கேன், எங்கள் தலைவர்கிட்ட முறையிட்டிருக்கேன். இதை பற்றி நடந்த இன்சிடெண்ட் எல்லா விஷயங்களையும் அவர்கிட்ட சொன்னேன். நான் வந்து போலீஸில் வந்து கேகே நகர் R7 போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இந்த நடந்த சம்பவத்தை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன். நான் இதுமாரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேங்கிறது எங்கள் தலைவருக்கு பதிவு பண்ணியிருக்கிறேன். நான் இப்போ இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையாக எங்கள் தலைவர் வந்து என்ன முடிவெடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து எங்கள் தலைவர் சொல்கிறார். இல்லை, தலைவர் திருமாவளவன் அவர்கள் அவருடைய கட்சி தொண்டர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வசைபாடுகிற போது ஒரு சில பேரை கட்சியை விட்டே நீக்கிட்டுறாங்க. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து ஒரு கட்சி மாவட்ட பொறுப்பாளர் வந்து கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை வசைவாடிய கூட்டத்திற்காக, அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்துல இப்ப உங்களை குறிப்பாக விடுதலை செய்ய, இது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏற்பட்ட அவமானமாகத்தான் பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படிங்கும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக நினைக்கிற மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் இது பற்றி ஏதாவது நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்க ஏதாவது கருத்து சொல்ல விரும்புகிறீங்களா? கண்டிப்பா. இப்ப இது வந்து ஒட்டுமொத்த திமுக கட்சியும் வந்து எனக்கு இதை இங்கே பண்ணலை. ஏன்னா எனக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக மற்ற உறுப்பினர்கள் வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டாக வேலை செஞ்சுருக்காங்க. அந்த திமுக ஒரு குடும்பம், திமுகவில் இருக்கக்கூடிய அந்த வட்ட செயலாளர் அந்த அவர் ஒரு குடும்பம். அவரோட பெண்ணுக்கு வந்து சீட்டு கிடைக்கல எலெக்ஷனில் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துட்டாங்கன்றதுக்காக நான் ஒன்றும் செய்ய முடியாது. அது அவங்க கட்சி எடுத்த முடிவு. இது அவர் அவங்க கட்சிக்கிட்ட தான் கேட்கணுமே தவிர கூட்டணி கட்சியின் மூலிமா வெற்றி பெற்று வந்த என்கிட்ட இவங்களோட இந்த காழ்ப்புணர்ச்சியை வந்து காட்டக்கூடாது. இது அதுவும் இல்லாமல் இவங்க வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட இவங்க செய்கிறத வந்து ஒட்டுமொத்த திமுகவையும் நான் வந்து குற்றம் சொல்ல முடியாது. எனக்கு இங்கே வந்து குற்றம் சொல்ல முடியாது. இவங்க பண்ணக்கூடிய கோசுமணி, செல்வகுமார், அவங்க பெண், அவங்க மகள், இவங்க எல்லாம் இந்த ஒட்டுமொத்த இந்த குடும்பம் செய்யக்கூடிய இந்த தவறால் ஒட்டுமொத்த கட்சிக்கே கெட்ட பேர் வருது. அதனால் நான் என்ன வந்து தமிழக முதல்வர்கிட்ட வந்து கேட்குறேன்னா, இப்படி ஒரு அராஜகமும் அநியாயமும் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை இங்கே வந்து நடந்துகிட்ருக்கக்குள்ள இதற்கான நடவடிக்கை வந்து தமிழக முதல்வர் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு அழுத்தமான ஆணித்தரமான ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன்.